ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறேன். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். அதாவது வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிஃபிகேஷனில் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். இது வந்து என்னுடைய தம்பி மன்சூர் சேனல். அவர் வந்து திருச்சியில் இருக்காரு. அவர் வந்து நம்மகிட்ட வண்டி வாங்குறதுக்கு ஆளுங்களை அனுப்புவார். என்னுடைய தம்பி தான், உடன் பிறந்த சகோதரன் மாதிரி என்னுடைய தம்பி தான். அவர் பேர் மன்சூர். அவருடைய சேனல்ல இந்த வண்டி ஓடும். தேவைப்படுறவங்க அவர் நம்பருக்கும் கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் தருவாரு. ஸ்கிரீன்லயே அவர் நம்பர் தெரியும். அது இல்லாம என் நம்பரும் தெரியும். 9677017701. இது என் நம்பர். 93ல ஒரு நம்பர், கடைசியில 50ல முடியும். அது அவரு 51ல முடியும். அது அவர் நம்பர். ரெண்டுத்துல எந்த நம்பருக்கு பண்ணாலும் ஓகே. இப்போ ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர்னா, ஆஃபர் உங்களுக்கு கிடையாது, பொதுமக்களுக்கு ஒரு ஆஃபர். அதாவது படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறேன், நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது வந்து ஒன்று வந்து தெரிஞ்சு செய்கிற நன்மை, ஒன்று வந்து தெரியாத செய்கிற நன்மை. தெரியாத செய்கிற நன்மைக்கும் நன்மைகள் உண்டு, தெரிஞ்சு செய்கிற உதவிகளுக்கும் நன்மைகள் உண்டு. அந்த அடிப்படையில் தெரியாமல் ஒரு சிலர் கொடுப்பாங்க, அது வந்து இறைவனிடத்தில் அவங்களுக்கு கூலி கிடைக்கும். தெரிஞ்சே ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதுலேயும் இறைவன் இடத்துல அவங்களுக்கு கூலி கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ளம் சம்மந்தம் தான். தெரிஞ்சு கொடுக்கும்போது அடுத்தவங்க பார்க்குறாங்களேன்னு தன்னுடைய உள்ளத்தில் தற்பெருமை இல்லாமல் கொடுத்தா அது வேற. ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தரும் அவருக்கு உதவி செய்வார் அப்படின்னு கொடுக்குற நன்மை இருக்கு இல்லையா, இது வேற விதமான நன்மை. அதே மாதிரி உலகத்தில் ஒரு மனிதருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நன்மை, அதாவது வந்து ஒருத்தர் சாப்பாடு வாங்கி தரோம்னா வயிறு ரொம்பி உங்களை வாழ்த்திட்டு போயிடுவார், அது அந்த நன்மை அதோட முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு காசு உதவி செய்கிறோம் அப்படின்னா கூட அது உங்களை வாழ்த்துவார், அந்த நேரத்துக்கு அந்த நன்மை அதோட முடிஞ்சிடும். இது ஏன் இப்போ பேச வர்றேன்னா, இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஃபார்ட்டே தான். இதை நல்லா தெரிஞ்சுங்க. வீடியோவை தயவு செய்து ஓட்டி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா. ஒருத்தருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அந்தந்த நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அந்தந்த நேரத்தில் முடிஞ்சிடும். உங்களை வாழ்த்துவார், இறைவன் இடத்துல அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அது அந்த நேரத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் உலகத்தில் நிரந்தரமான நன்மைன்னு ஒரு சில நன்மைகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு மரம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வளர்ந்து அதுலேருந்து ஒரு கொட்டை விழுதுன்னா அதுலேருந்து இன்னொரு மரம் வளரும், அதுலேருந்து இன்னொரு கொட்டை வளர்ந்து முடிஞ்சுன்னா இன்னொரு மரம் வளரும். அதை சாப்பிட்ற எல்லாருமே இந்த மரத்தை வச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிழலில் போய் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, இந்த மரத்தை வச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் இறந்துருவீங்க, அவங்க உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னா, ஒன்று மரத்தை நட்டு வைக்கிறது, இன்னொன்று அடுத்த படிப்புக்காக உதவி செய்யறது. படிப்புக்காக உதவி செய்யறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய நன்மை. ஒருத்தரை படிக்க வைக்கிறதுக்கு பீஸ் இல்லை, நீங்கள் தான் பீஸ் கட்டியிருக்கீங்க. அவர் படித்து பெரிய ஆளாகி அவர் ஒருத்தரை படிக்க வைப்பார், அவர் ஒருத்தரை படிக்க வைப்பார், நீங்கள் இறந்து போயிடுவீங்க. யார் யாரெல்லாம் அவர் படிக்க வைக்கிறாரோ இந்த நன்மைகள்லாம் உங்களை தான் வந்து சேரும் என்பது கடவுளுடைய கூற்று. இதை நான் நம்புகிறேன். இதை நீங்களும் நம்புறதா இருந்தால் அஞ்சு பேர் என்கிட்ட டெலிவரி வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அஞ்சு டெலிவரி வீடியோ போட்டதுக்கப்புறம் அது அதில் 2000 ரூபா எடுத்து வச்சு ஒரு படிக்கக்கூடிய நபருக்கு 10000 ரூபா கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இதையும் எப்படி கொடுக்குறேன்னா, வண்டி எடுக்க
புக்கு சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ஓகேங்களா. இல்லை எஃப்சி வேணா எங்கள் ஊரில் எடுத்துக்கிறனால இன்சூரன்ஸ் போட்டு புக்கு சரண்டர் வச்சு கொடுத்துட்றேன். வந்து பாருங்க 2015 மாடல் எக்ஸ்ட்ரா எல்டி பக்கா கண்டிஷன் வேற லெவல். நம்ம வாசல சொல்லணும்னாக்கா தாறு மாறு தங்கத்தேரு. புது பேட்டரி, அதாவது வந்து 5000 ரூபாய் கொடுத்து புது பேட்டரி இப்பதான் சீல் பிரிச்சு அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் செல்ஃப் மோட்டர் எல்லாம் புதுசு, பக்கவா சீல் போட்டிருக்கேன், எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க 9677701701. அதே மாதிரி மன்சூர் நம்பரும் ஸ்கிரீன்ல தெரியும், அந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட்லாம் வந்து மரபாடி கட்டிட்டு இருக்கேன். இப்ப மரபாடி கட்டுங்க ஸ்கொயர் டீப்பு, பக்காவா ஸ்கொயர் டீப் போட்டு கீழே எப்படி தகுடு இருக்கோ அதே மாதிரி மேல தகுடு நான் புதுசா வாங்கி போட்டிருக்கேன். இந்த தகுடு 4 தகுடுக்கு மட்டும் 5000 ரூபா, அதே மாதிரி 8 தகுடு போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு மட்டும் 10000 ரூபா, பாடி கட்ட ஒரு 25000 35000 40000, வண்டிக்கு மட்டும் பின்னாடி பாடி கட்ட மட்டும் செலவு பண்றேன் நான். யார் இந்த வண்டிக்குலாம் அவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எடுத்துன்னு போறவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க பட்ஜெட்டுக்குள்ளதான் இந்த வண்டி வரும். என்கிட்ட பேரம் கிடையாது, பைனான்ஸ் கிடையாது, லாபத்துல வச்சுங்க, பேரமும் கிடையாது பைனான்ஸும் கிடையாது. உங்க காசுல இருந்து புடிங்கலாம், நான் யாருக்கும் உதவி செய்யல, என்னுடைய காசுல தான் கொடுக்குறேன். நீங்க வண்டி எடுக்க வந்தா போதும், அவ்வளவுதான். வண்டி எடுத்துட்டு போறீங்களா, அதுல இருந்து என்னுடைய லாபத்துல இருந்தா 2000 ரூபா நான் எடுத்து வைக்கிறேன். குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு 10000 ரூபா செய்யலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு யாராவது வண்டி கேட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதனால அதுலதான் நான் வளருவேன், புரியுதுங்களா? என்னுடைய முன்னேற்றம் அதுலதான் இருக்கு. வண்டி எடுக்கக்கூடியவங்க அதிகரிப்பாங்க. ஏற்கனவே ஒரு நாள் தவறாத நான் டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வண்டி தெரிஞ்சு வீடியோ போட்டு வீடியோ போடாமல் இந்த மாதிரி டெலிவரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் தேவைப்படுறவங்க 9677701701 பக்காவாக பாடி கட்டியிருக்கேன். 15 பார்த்துக்கிட்டீங்களா, இப்போ 19 வந்துடலாம். இது வந்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸு, புக்கு சரண்டர் பண்ணி வச்சாச்சு. தேவைப்பட்டா எடுத்துன்னு போய் அப்படியே உங்கள் ஊரில் எஃப்சி பண்ணி இது உங்கள் பேரில் மாற்றிங்க, அவ்வளோதான். வேற எந்த வேலையும் நீங்கள் செய்தாலும் ஒரு ஸ்குரு கூட வாங்கி போட தேவை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 19 வந்து பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் உங்க கால் அடியில் எடுத்து வந்து போடுறேன் அப்படின்னு கேஜிஎஃப் படத்தில் ஒரு சின்ன டைலாக் வரும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அபே வண்டி உங்க காலடியில் எடுத்து வந்து போட்டுட்டுமான்னு கேட்டால் ஓகே அப்படின்னு. காரணம் என்ன, அபே வண்டி பிரியர் நான். அது என்னுடைய டேஸ்ட்டுக்கு அது வண்டி. ஃபர்ஸ்ட்லாம் ஆரம்பத்தில் ஒரு டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மக்களுடைய அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரிலாம் இப்போ பாடி கட்ட ஆரம்பிக்கிறேன். அபே வண்டி மேலே அவ்வளோ பிரியும், அதனால பார்த்து ஒன்று ஒன்றா செதுக்குறேன் இப்போ. அது இல்லாம வந்து எல்லா வண்டியுமே ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. என்ன விஷயம்னா, நான் எடுக்கிற எல்லா வண்டியுமே எக்ஸ்ட்ரீம் தான். எஃப்எம் பொறுத்தவரை நான் சே சுத்தமா இதா, இன்ஜின் ஒரு 10000 5000 20000 ஓடிக்குதா, அது 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு தூக்குடா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப கம்மியா ஓடி இருக்கணும், இன்ஜின் குவாலிட்டியா இருக்கணும், இப்படிலாம் பார்த்து தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எல்லா வண்டியும் எக்ஸ்ட்ரீமா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. எல்லா வண்டியுமே என்கிட்ட எக்ஸ்ட்ரீம் தான். இந்த 19 வெறும் 13000 கிலோமீட்டர், சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், புக்கு சரண்டர். பாத்துங்க வாங்க. இந்த இடத்துல தகுடு, இந்த இடத்துல 3 ஸ்கொயர் டீப் இரும்புல போட்டு பின்னாடி கட்டியிருக்கேன். இதுவாப்பா, இது வந்து மரத்துல செஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஸ்கொயர் டீப், இது ஒரு ஸ்கொயர் டீப், இது ஒரு ஸ்கொயர் டீப், அது இல்லாம இது ஒரு ஸ்கொயர் டீப். இப்படி போட்டுதான் கட்டியிருக்கு பாடி. ஓகேவா, இந்த பாடி நான் கட்டல, வச்சிருந்தவர் கட்டியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த பாடி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பிரியப்பட்டுதான் எடுத்தேன். அதனால வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது 19 மாடல், ஞாபகம் வச்சுங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க. புது எக்ஸிட் பேட்டரி போட்டிருக்கேன், புது எக்ஸிட் பேட்டரி. சேஸ்லாம் அப்படியே செதி புதுசா, அப்படியே ஷோரூம்ல இருந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க எடுக்கக்கூடிய வண்டி எடுக்கக்கூடிய வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு 2000 ஒரு படிக்கக்கூடிய நபருக்கு நீங்க உதவி செய்யறீங்கன்றத ஞாபகத்தை வச்சுங்க. உங்க காசு இல்லை, என்கிட்ட வண்டி எடுக்க வந்தா நான் கொடுக்குறேன், அதுல உங்களுக்கும் ஒரு நன்மையை கடவுள் தருவான்றதை நீங்க நம்புங்க, நானும் நம்புறேன். ஓகேவா, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். தாறு மாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்த வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இது மன்சூர் சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதுவும் என் சேனல் மாதிரி தான், ஏற்கனவே என் சேனல் தனி, இதுவும் தனி. இது என்னுடைய தம்பி சேனல். இவர் மூலியமா வந்தா ஒரு 2000 ரூபா கம்மி பண்ணுவேன், அதிகமாக கம்மி பண்ண மாட்டேன். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. என்கிட்ட பேரம் கிடையாது. வண்டி ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி வேற லெவல்ல. இது BS3 இன்ஜின், இது BS4 இன்ஜின், ரெண்டுமே செம்ம குவாலிட்டி. ஒரிஜினாலிட்டே நீங்க ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த குவாலிட்டியில இருக்கும் ரெண்டு வண்டியுமே. ஏற்கனவே 13 போட்டேன், வந்தாரு பார்த்தாரு புடிச்சிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. உடனே அதே மாதிரி பாடி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வண்டியை வேற லெவல்ல கட்டியிருக்கேன், அதே மாதிரி கட்டியிருக்கேன் சேம். அந்த 15 தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு உங்க ஊருக்கு புக்கு சரண்டர் வச்சு கொடுக்கலாம் கொடுத்துடலாம், இல்ல இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு சரண்டர் வச்சு கொடுத்தா உங்க ஊர்ல போய் உங்க பேர்ல மாத்தி எஃப்சி பண்ணீங்க. எப்படி செஞ்சாலும் ஓகே தான்.
படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும். அதனால ரெண்டு வண்டியில எந்த வண்டி தேவையோ உடனே புக் பண்றேங்க. அப்புறம் வண்டி போயிட்டு இருக்கு, இந்த வண்டி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் வண்டி போன வண்டியே கேட்டுட்டு இருக்கீங்க, புதுசா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் வண்டி